One, two, three, come on! வணக்கம் நேயர்களே, ஜெய்கே வீலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2022 சுபகிருது, ஆவணி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி. கேட்டை நட்சத்திரம் அதற்கு பிறகு, அதாவது கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 7:59 வரைக்கும், அதற்கு பிறகு மூலம் நட்சத்திரம் வந்துடுதுங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:33 முதல் 2:33 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் பார்ப்புங்க. மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எதையும் ஒரு தடவை யோசித்து செய்வது எந்த ஒரு காரியத்தையும் நல்லதுங்க. வீட்டில் பயன்படுத்தும் இந்த கேட்ஜெட்டு, இந்த வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது செலவுகள் இருக்குது, சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. குழந்தைகளினால் மனமகிழ்ச்சி, வார்த்தைகளில் கவனம், குழப்பமான மனையிலிருந்து தெளிவான நிலையை அடைவதற்கு தியானம், இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்தால் கவனம் நன்மை பிறக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வெற்றி அடைவீர்கள், திட்டமிட்ட காரியங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள், தோற்ற பொலிவு கூடும், நிதி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை, குடும்பத்தோடு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வேலை மற்றும் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தை காணப்படுங்க, ஆரோக்கிய விஷயத்தில் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க. உடலும் மனமும் செம்மை பெற தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். செலவுகளை சுருக்கிக் கொண்டு சேமிப்பை மேற்கொள்வது நன்மை தரும். பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அன்புக்குரியவுடன் அனுசரணையான போக்கு காணப்படுங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும் அமைப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய படைப்பாற்றல் ஓங்கும் நாள். கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி காணப்படும். இனிமையான நாளுங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள், தாய் வழி உறவினர்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. சிறு தூர பயணங்கள் காணப்படும். அது உங்களுக்கு மனதை ரிலாக்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைவரின் பாராட்டுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அமையும். அருமையான வாய்ப்புகள் ஏற்படும் நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் அதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான மனநிலையுடன் காரியங்களை செய்யும் பொழுது நன்மை உண்டாகும். சிக்கலான விஷயங்களை குடும்பத்தாருடன் பேசி அவருடைய ஆலோசனை பெற்று நடப்பது சிறப்பான பலனை தரும். வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது, இரண்டையும் சரிவர சமாளித்து முன்னேறுவீர்கள். செலவு மிகுதியாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயம் மற்றும் மன நிம்மதிக்காக செலவும் செய்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக காணப்படும் நாள் இது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்கிறது தான். வீணான குழப்பங்கள் மனதில் போட்டுக்கொண்டு அவதிப்படாதீங்க. இறை நம்பிக்கை, கடவுள் வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள், நன்மை உண்டாகும். குழந்தைகளை நல்ல ஒரு மனமகிழ்ச்சி மற்றும் வேலை மற்றும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக விலகும். விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுடைய ஆசை, அபிலாஷைகள், எண்ணங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லும் பொழுது நன்மை ஏற்படும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடியவராக இருக்கீங்க. எதையும் நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யுங்க, நன்மை உண்டாகும். குடும்பத்தாரின் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அடுத்த ஒரு நலனில் அக்கறை செலுத்தி அவர்களின் அன்பை பெற முயற்சி செய்யும் நாள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கும் வேலை, புதிய வேலை மற்றும் புதிய தொழில் பற்றி சிந்தனைகள் அதிகரித்தாலும் அதை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சாதக பாதக தன்மைகளை தெரிந்து கொண்டு ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நடந்த சிக்கல்களை நினைத்து வருத்தப்படாமல் இனிமேல் ஆகக்கூடிய நன்மைகளுக்காக போராட வேண்டும். கனவு தொல்லைகள் காணப்படுகின்றது. கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன விவாதங்கள் வரும் வாய்ப்பும் இருக்குது. உள்ளென்று புறம் வைத்து புறமொன்று பேசி திரிபவர்களை விளக்குவது நல்லது. எதையும் தீர யோசித்து காரியம் செய்யும் நாள். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை மற்றும் பணம் போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களுக்கு கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மனதில் நன்மை தீமைகள் இரண்டும் கலந்த கலவையான ஒரு எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. குழப்பமடைய வேண்டாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப உறவினர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையிட
விட்டு கொடுத்து செல்லுங்கள், எல்லாரும் நல்லாரமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவை பெறுவதற்கு அவர்கள் மேல் நீங்கள் அன்பு காட்டுங்கள். மனதில் தோன்றிய குழப்பமான நிலை, பயம் போன்றவற்றை விட்டொழிக கடவுள் வழிபாடு மற்றும் தியானங்களை மேற்கொள்ளும் போது நல்ல நன்மைகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மனதில் ஏதோ ஒன்று தோன்றிய உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். அது நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒன்று என உணர்வீர்கள். கவலை வேண்டாம், இனிவரும் காலங்கள் நன்மையானதாக இருக்கும். கடவுள் வழிபாடு, நிதானம், பொறுமை இவற்றுடன் செல்லும் நாளாக இன்றைக்கி இருக்குங்க. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் தனவரவு, பொருள் வரவு உங்களை வியப்பில் ஆழ்த்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்கும் நாள் இது. மனதுக்கு பிடித்தமான செயல்களை செய்வீங்க, அதனால் மனமகிழ்ச்சி ஏற்படும். மனம் அமைதி பெற கணவன் மனைவி இடையே உண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களை நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. கடவுள் வழிபாடு, இறை நம்பிக்கை, தியானம் போன்றவற்றை ஈடுபடும் பொழுது உடலின் நல்ல அதிர்வலைகள் தோன்றி உங்களை சிறப்பாக வைத்திருக்கும் உதவும் நாள் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிடிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.